எல்லோருக்கும் வணக்கம் சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம தண்ணீருக்கு நினைவு சக்தி இருக்குது அப்படின்னு வெளிநாட்டில் வந்து ப்ரூவ் பண்ண ஒரு விஷயத்தை வந்து நம்ம பேசியிருந்தோம் அதோட வீடியோ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அதை பார்த்துட்டு இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இனிமேல் நிறையா விஷயங்கள் புரியும் ஏன்னா இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை பெரியவர்கள் எப்படிலாம் பயன்படுத்தினாங்க அந்த தண்ணிக்கு என்னெல்லாம் சக்தி இருந்தது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களை சிந்திக்க வைக்கும் இது எதற்காக அப்படிங்கிற கேள்வியை உங்களுக்குள்ளே எழுப்போம் இது சில விஷயங்கள் வந்து பெரியவர்கள் மூலமாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க இப்போ நம்ம பார்க்கறது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கண்டிப்பாக இந்த விஷயங்கள் உங்களோட லைஃப்பில் நடந்துருக்கும் நீங்கள் காதலில் கேட்டிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் இந்த விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா இந்த தண்ணியை வச்சு இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க ஆனா எதுக்குன்னே தெரியாம பண்ண விஷயங்கள் இப்போ நம்ம எதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் சரி வாங்க வீடியோ கொள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை மறக்காமல் பிரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது தண்ணீர் இன்றைய காலகட்டத்தில் தண்ணீர் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு நினைவுக்கு வர்றது ஒரே ஒரு விஷயம் தான் அது என்ன அப்படின்னா இன்னைக்கு கூட நான் நாற்பது ரூபாய்க்கு ஒரு கேன் வாங்கினேன் அப்படிங்கிறது மட்டும்தான் ஞாபகம் வரும் ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து தண்ணி அவ்வளோ பஞ்சத்தில் இருக்கு அதனால நம்ம மைண்டுக்கு வர வேண்டிய விஷயங்கள் இதுதான் ஆனால் பழங்காலத்தில் இந்த தண்ணி ஒவ்வொரு சொட்டு தண்ணிக்கும் எவ்வளோ மதிப்புகள் இருந்தது அந்த தண்ணியை எப்படிலாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னு நான் சென்ற வீடியோவில் சொல்லியிருந்தேன் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் சொல்லியிருந்தேன் மீது இருக்கிற அந்த எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் எவ்வளோ சுவாரஸ்யமானது அப்படின்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மோட பாட்டி காலத்தில் இருந்து இன்னைக்கு நாள் வரைக்கும் நம்மளோட அன்றாட தினசரி தேவைகளுக்கு தண்ணீர் பயன்படுத்துகிறது மட்டும் இல்லாமல் நாம் சில சில விஷயங்களுக்காக சில காரணங்களுக்காக இந்த தண்ணீரை பயன்படுத்தியிருப்போம் இது எது எதுதுக்கு அப்படின்னு நம்ம ஒரு மெமரிஸை அப்படியே ரீகால் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்ம எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா விற்கின உடனே தண்ணி குடிப்போம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எடுத்து நீங்கள் யாராவது உங்களை நினைக்கிறாங்க அதனால் நீ தண்ணி குடி அது சரியாக போயிடும் அப்படிம்பாங்க இன்னொரு விஷயம் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கெட்ட கிண வந்துட்டா உடனே கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு படு சரியாக போயிடும் அப்படிம்பாங்க இன்னொரு விஷயம் நம்ம ஏதாவது சேடாக இருந்தாவோ இல்லை ரொம்ப பயந்து ஏதாவது டக்குன்னு ஏதாவது வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டாவோ உட்கார வைப்பாங்க உட்காந்தோன்னே கொஞ்சம் தண்ணி கொடுத்து தண்ணி குடிப்பா அப்படிம்பாங்க டக்குன்னு நம்ம கோபமாக இருக்கும்போது ஒரு நாலு பேர் நம்ம உட்கார வச்சோன்னே கொஞ்சம் தண்ணி கொண்டு வா ஒரு தண்ணி கொடு அப்படிம்பாங்க இன்னொரு விஷயம் நம்ம புதுசாக ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது புதுசாக வந்திருக்காங்க தண்ணி எடுத்து கொடு அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இன்னும் பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் இது மாதிரி தண்ணியை ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஏன் கொடுக்கணும் ஏன் இந்த தண்ணிக்கு மட்டும் இவ்வளோ ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம இது வரைக்கும் இறங்கி யோசிச்சிருக்கோமா ஒரு மனிதனோட பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் அவன் இறந்த பின்பு கூட அந்த தண்ணியை வந்து அதில் முக்கியமான ஒரு விஷயமா மென்ஷன் பண்ணுறாங்க அவன் பிறக்கும் போது சக்கரை தண்ணி அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க அவன் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் எள்ளு தண்ணி அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க இதுலேயும் அந்த தண்ணி வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது சரி நம்ம எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருக்கோம் இதுக்கான விடையை நம்ம தெரிஞ்சிக்கணும்ல நான் சென்ற வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தேன் அது என்ன அப்படின்னா இந்த தண்ணிக்கு நினைவு சக்தி இருக்குது அப்படின்னு ஜெர்மனில் வந்து ஒரு ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த நினைவு சக்தி இருக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு தான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த சில ஒரு பத்து ஆண்டுகளாக தான் இந்த ரிசர்ச் வந்து பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஆனா நம்ம முன்னோர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த தண்ணிக்கும் நம்மளோட மனித உடல் உயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் மெட்டல் அதாவது இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள்களுக்கும் என்னெல்லாம் தொடர்பு இருக்கு அப்படின்னு அப்பவே அவங்க எல்லாம் ஆராய்ஞ்சி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவே வகுத்துட்டு போயிருக்காங்க தண்ணிக்கு நினைவு சக்தி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நம்மளோட முன்னோர்கள் அதை எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம பயந்துக்கும் போது ஒரு நினைவாற்றல் நம்மளோட மூளையை தாக்குது அப்போ யாரோட நினைவாற்றல் வந்து வீக்காக இருக்கோ அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களோட மெமரி வந்து அப்படியே அப்சர்வ் ஆகும் பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படின்னா ஏதோ ஒரு அழுகிற இடமோ இல்லை அந்த மாதிரி ஒரு இடங்கள்ல அவங்களோட மெமரிகள் வந்து அதே இடத்துல தான் சுற்றிட்டு இருக்கும் அதாவது ஒரு இறந்தவங்க வீட்டுக்கு போய்ட்டு அந்த நினைவு அப்படியே மைண்ட்லேயே இருக்கும் அதே ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வந்தால் மறுபடியும் நம்ம வரும்போது ஒரு ஒன் ஹவர் டூ ஹவருக்கு அந்த சிரிச்சிட்டு இருக்கிற மைண்டே தான் நம்ம மைண்டில் இருக்கும் இந்த இறந்தவங்க வீட்டுக்கு போயிட்டு வரும்போது அன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு அதே மைண்ட்லேயே நம்மளோட மைண்டு சுற்றிக்கிட்டே இருக்கும் அதற்கான காரணம் அவங்களோட நினைவாற்றல் நினைவாற்றல் நம்மளோட நினைவாற்றலை தாக்கக்கூடிய தன்மை உடையது இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி இடங்களுக்கு போய்ட்டு வரும்போது வீட்டில் வந்து தண்ணி ஊற்றிட்டு உள்ளவா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தலையோட தண்ணி ஊற்றிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா வீட்டுக்கு வந்து தலையில் தண்ணி தெளிச்சுட்டு உள்ளவா அப்படின்னு சொல்லுவாங்க காலை எல்லாத்தையும் கழுவிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த நினைவாற்றலை வந்து இந்த தண்ணி வந்து நியூட்ரல் பண்ணும் நியூட்ரல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட நினைவாற்றலில் இருக்கிற அந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது அந்த காலத்தில் வந்து இன்றைய காலத்து வரைக்கும் வந்துட்டு ஒரு தொடர் நம்பிக்கையாகவே இருக்குது அதே மாதிரி கோவில்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி கோவிலுக்கு முன்னாடி குளத்தை வெட்டி வச்சாங்க அந்த குளத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க அந்த தண்ணி தேக்க முடிய தண்ணி அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட முன்னோர்கள் வந்து ஒரு பழக்கம் வச்சிருக்காங்க காசை எடுத்து உள்ளே போட்டிருப்பாங்க தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காசுகள்லாம் கிடைக்கும் அந்த காலத்தில் எதுக்கு காசு போட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து செம்பு காசுகளை பயன்படுத்துவாங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் செம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை சுத்தம் பண்ணக்கூடிய தன்மைகள் இருக்குது அப்படின்னு இவங்க என்ன பண்ணுவாங்க நிறைய காசு அப்படி போட்டுகிட்டே போகும்போது ஒரு ஆயிரம் பேர் வந்துட்டு போனாங்க அப்படின்னா ஆயிரம் செம்பு காசுகள் உள்ளே இருக்கும் அந்த செம்பு தண்ணியோட ரியாக்ட் ஆகும் ஆறு மணி நேரத்தில் ஒரு செம்பு ஒரு செம்பில் வச்சிருக்கிற தண்ணி ஃபுல்லாக பேக்டீரியாவை கிளியர் பண்ணிடும் அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குளத்தில் கொண்டு போய் அந்த காயினை போடுறாங்க அந்த காயின் வந்து ரியாக்ட் ஆகுது தண்ணியோட அப்போ அந்த தண்ணி சுத்திகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து அந்த கோயிலுக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்துருப்போம் ஸோ அப்போ வந்து தலையில் கொஞ்சம் தண்ணி எடுத்து தெளித்துக்குவாங்க தெளிச்சுட்டு உள்ளே போகும்போது அந்த சுத்தமான தண்ணிப்பட்ட உடல் அந்த நெகட்டிவ் சார்ஜஸை ரிலீஸ் பண்ணிட்டு நியூட்ரல் ஆகும் அப்புறம் போய் கடவுளை கும்பிடும்போது அந்த பாசிட்டிவ் சார்ஜ் நம்ம உடம்புல ஈஸியாக ஏறும் இதே மாதிரி கோவில்களுக்கு போகும்போது குளிப்பாங்க குளிக்கிறது எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு காலை நினைப்பாங்க அப்புறம் தண்ணி ஃபஸ்ட்டு தலையில் தெளிச்சு பிரிச்சுக்குவாங்க அப்புறமேட்டு தான் முழுகுவாங்க இதில் என்ன அப்படின்னா குளித்தல் அப்படிங்கிறது குளிர்வித்தல் அப்படின்னு ஒரு பொருள் நம்ம ஃபஸ்ட்டு வந்து எப்போயுமே பார்த்திங்கன்னா தலையில் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கிட்டு காலில் இருந்து அப்படியே முங்கி தலை கொண்டு போகணும் இதுதான் வந்து குளிக்கிறதுக்கான முக்கியமான ஒரு ஃபார்முலா இன்றைய காலகட்டத்தில் நம்ம அப்படி பயன்படுத்துறது இல்லை முன்னாடி போகிறோம் ஷவர் ஓப்பன் பண்ணுறோம் முன்னாடி ஃபஸ்ட்டு தலை தான் காட்டுறோம் பட் ஆனால் அது ரொம்பவே தவறானது ஃபஸ்ட்டு தலைக்கு தண்ணி தெளிச்சுட்டு காலில் இருந்து தான் மேலே வந்து தண்ணி கொண்டு வரணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்ணு வழியாகவும் காது வழியாகவும் ஹீட் வந்து ரிலீஸ் ஆகும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் வந்து நம்மளோட வீட்டு வாசலில் திண்ணைகள் வச்சிருப்பாங்க அப்போ வழிபோகர்கள் யார் வந்தாலும் அவங்களுக்கு உள்ளேருந்து சொம்பில் வந்து தண்ணி கொண்டு வருவாங்க சொம்புன்னு சொல்லக்கூடாது அது வந்து செம்பு அப்போ வந்து தண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க அவங்க வந்து குடிச்சிட்டு அந்த திண்ணையில் உட்காந்து தான் குடிப்பாங்க அவங்க எந்திரிச்சு குடிக்க மாட்டாங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து டேரெக்டாக நம்ம எடுத்துக்கும் போது அது எப்பவுமே உள்ளே போய் குடல் புண்ணை உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதனால் அதை உட்காந்து குடிக்கும்போது சரியான ஒரு அளவில் தண்ணி வந்து உள்ளே இறங்குமா அதே மாதிரி சாப்பாடையும் நம்ம வந்து உட்காந்து தான் சாப்பிட்ணும் நின்றுக்கிட்டு சாப்பிட்றது இது மாதிரி வந்து பயன்படுத்தக்கூடாது அது சம்மணங்கால் போட்டு உட்காந்து சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் ஒரு வழிமுறையாக பின்பற்றி வந்துட்டு இருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தேன் அதாவது விற்கும் போது தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது மருத்துவ ரீதியாக பார்க்கும் போது விற்கும் போது நம்ம ஏதாவது சாப்பாடு வந்து தொண்டையில் அடைச்சிருக்கோம் அதனால் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாலும் சில விக்கல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் தண்ணி குடிச்சாலும் நிற்கவே நிற்காது அப்போலாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறீங்க உன்னை யாரும் நினச்சிட்டே இருக்காங்க அதனால தான் விற்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த நினைவாட்டரில் ஸ்டாப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவும் தண்ணியை குடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதனால தான் நினைவு சக்தி தண்ணிக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா வகையான ஒரு யூசேஜுக்கும் அந்த தண்ணியை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அந்த ரிசர்ச்சை அதாவது தமிழர்கள் இதுக்கெல்லாம் தண்ணியை பயன்படுத்தியிருக்காங்க நம்மளோட முன்னோர்கள் இந்த மாதிரி பொருள்களை பயன்படுத்தி தண்ணிக்கான சக்தி இன்னும் அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றின ரிசர்ச் வந்து ஜெர்மனியில் நடந்தது அந்த ரிசர்ச்சில் தண்ணிக்கு நினைவு சக்தி இருக்குது அப்படின்னு ப்ரூவும் பண்ணிவிட்டாங்க ஒருவர் இறந்த உடனே அவரோட முன்னோர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரியங்கள் நடத்துவாங்க அந்த காரியங்களில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தண்ணி இருக்கிற இடங்கள்ல போய் தான் அந்த விஷயங்கள் நடத்துவாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு காசி ராமேஸ்வரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை உங்களோட ஊர்களிலேயே இல்லை இருக்கிற அந்த ஆற்றங்கரையோரமோ இல்லை குளங்களோரமோ இது மாதிரி இருப்பாங்க மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுக்கிட்டு போகிற தண்ணி கிட்ட தான் வச்சுருப்பாங்க அதாவது ஆற்று இந்த கடல் அது மாதிரி சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிலர் எள்ளும் தண்ணி அப்படின்னு ஏற்பாங்க அப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னா அந்த தண்ணியில் வந்து அவரோட நினைவாற்றல் வந்து அவங்க குடும்பம் கிட்ட சுத்திக்கிட்டு இருந்தால் அந்த தண்ணியோட நினைவாற்றல் அப்படியே அந்த ஆற்று தண்ணியோட கலந்துடணும் அப்படி கலந்துடும் போது அவரோட நினைவாற்றல் குறஞ்சிரும் அப்படிங்கிறதுனால அதாவது நினைவாற்றல் அப்படின்னா அவரோட உயிர் அந்த உயிர் வந்து நினைவாற்றலாக சுற்றிட்டு இருக்கும் அது வந்து தண்ணியில் அப்படியே அப்சர்வ் ஆகும் அதை கொண்டு போய் அந்த ஆற்றுல கலந்துருவாங்க அப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இன்னொரு நினைவாற்றல் வந்து அதோடு போயிடும் அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலாவாக பின்பற்றப்பட்டுருந்துருக்கு இதில் உங்களுக்கு புரிகிற மாதிரி இன்னொரு விஷயம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இந்த கோவில்களில் கும்பாபிஷேகம் நடக்கும் அதாவது குடமுழுக்கும் நடக்கும் அப்போது சிலர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தீர்த்த குடங்கள் கொண்டு வருவாங்க அதை முக்கியமாக ஒரு யாகசாலையில் வச்சு ஒரு குறிப்பிட்ட குடங்களுக்கு மட்டும் பூஜைகள் நடக்கும் அப்போ பல யாகங்கள் நடத்துவாங்க அப்போ வந்து பஞ்சபூர்த்தி ஒன்று சேர்த்துற மாதிரி அந்த பூமி நீர் காற்று ஆகாயம் அந்த எல்லாமே வந்து ரியாக்ட் ஆகும் அந்த அது மாதிரி ஒரு ஹோமங்கள் நடத்துவாங்க சில வார்த்தைகள் மூலமாக அந்த வார்த்தைகளுக்கு ஃப்ரீக்வன்சி இருக்குது அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த வார்த்தைக்கான வந்து ஒவ்வொன்று சொல்கிறேன் ஓமுக்கு வந்து ஏழு புள்ளி எட்டு இல்லை புள்ளி சம்திங் வந்து ஒரு ஃப்ரீவென்சி இருக்கும் ஸோ அது மாதிரி சில வார்த்தைகள்லாம் சொல்லி அந்த தண்ணிக்கு உயிரை கொடுப்பாங்க அதாவது தண்ணிக்கு நினைவாற்றலில் கொடுப்பாங்க உயிரை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றது வேற நினைவாற்றலில் கொடுப்பாங்க அந்த நினைவாற்றல் இருக்கிற அந்த கும்பம் அதாவது அந்த குடத்தில் இருக்கிற தண்ணி மேலே இருக்கிற மாயில அதுக்கு மேலே இருக்கிற தேங்காய் இது எல்லாமே வந்து நினைவாற்றல அதிகப்படுத்திட்டே போகும் அதை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதாவது ஒரு இருபத்தி மணி நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் வந்து அதுக்கான டைமிங் வேறு மாதிரி சொல்லுவாங்க சிலர் நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே அதுக்கு ஒரு டைமிங் ப்ராசஸ் இருக்குது அதாவது ரியாக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னே சொல்லலாம் அந்த ரியாக்ஷன் ப்ராசஸ் நடந்து அந்த தண்ணிக்கான பவரை எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அதை கொண்டு போய் கோவிலோட கலசத்தில் ஊற்றுவாங்க அந்த கலசம் எதாவது செய்யப்படுது அப்படின்னா ஐம்பது நாள் செய்யப்பட்டது அதில் அதிக வந்து செம்பு தான் கலந்துருக்கும் அதுக்கு உள்ளே என்ன தானியங்கள் இருக்கும் அப்படின்னா வரகு இது போல் பல தானியங்கள் இருக்கும் அதில் வரகுக்கு வந்து அப்சர்விங் கெப்பாசிட்டி அதிகம் பன்னெண்டு வருஷத்துக்கு அந்த வரகுக்கு வந்து பவர் அப்படியே இருக்கும் இட்டியே விழுந்தாலும் அது இழுத்து வச்சுட்டு இருக்கிற பவர் அதுக்கு அப்படியே இருக்கும் ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நடக்கும்போது அந்த நினைவாட்டரில் செம்பு கலசத்து மேலே ஊற்றி அந்த கலசத்து வழியாக உள்ளே இருக்கிற அந்த தானியங்களில் ரியாக்டாக அதுக்குள்ள அதாவது கருங்கல் கட்டறத்துக்குள்ள இருக்கிற ஒரு அந்த கருங்கல் செய்யப்பட்ட சிலைக்கு அதை வந்து அப்படியே கொண்டு போவாங்க இதுதான் கும்பாபிஷேகத்தோட சயின்டிஃபிக்கல் ப்ராசஸ் இதை வந்து நம்ம வந்து சிலர் சயின்ஸாகவும் நினைக்கலாம் சிலர் ஆன்மீகமாகவும் நினைக்கலாம் சிலர் இதை கட்டுக்கதைகளாகவும் நினைக்கலாம் ஓகேவா ஆனால் இது வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு ஃபார்முலாவாக பயன்படுத்தி வந்திருக்காங்க நாம் வந்து அதை அப்படியே ஆன்மீகமாக பார்த்ததுனால நம்மளுக்கு வந்து அது தெரிவிக்கல இதே போல் கோவிலில் நேராக இருந்து கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணங்கள் இதுதான் அதோட பவர் வந்து ஃபுல்லாக அந்த சிலை மேலே படும் அந்த சிலை மேலே பட்டுவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஆகி வெளியே வரும் அப்போ கரெக்டாக அந்த கொடி கம்பத்து மேலே வந்து அந்த ரியாக்ஷன் பவர் அடிக்கும் அந்த கொடிக்கம்பத்துலேருந்து மறுபடியும் ரீசைக்கிள் ஆகும் ரீசைக்கிள் அப்படின்னா அந்த கொடிக்கம்பத்துலேருந்து மறுபடியும் கம்பத்துக்கே போகும் அந்த கோபுரத்தோட கலசத்துக்கே போகும் இது அப்படியே சைக்கிளிக் ப்ராசஸாக நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த பூஜைகள் நடக்க நடக்க அந்த வரகு அந்த வரகோட பவர் வர வர பன்னிரெண்டு வருடங்களுக்கு அந்த ப்ராசஸ் வந்து சைக்ளிக் ப்ராசஸ்ஸாக அந்த கோவிலுக்குள்ளே நடந்துகிட்டே இருக்கும் அப்போ வந்து நம்ம கோவிலை சுற்றி வரும்போது அங்கேருந்து எமிட் வர பாசிட்டிவ் சார்ஜஸ் நம்மளோட உடம்புல ஏறும் இதுதான் அங்கே இருக்கிற ஒரு ஃபார்முலா இவ்வளோ பெரிய இறைவனோட சக்திக்கும் ஃபஸ்ட்டு ஆரம்பம் எதிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் தான் அதாவது அந்த கோவிலுக்கு குடம்புலுக்கு பண்ணக்கூடிய அந்த தீர்த்தம் அப்படிங்கிற தண்ணீரில் தான் அவ்வளோ பவர் இருக்குது போல் பல விஷயங்கள் தண்ணியை பற்றி இருக்குது இதை பற்றி இன்னொரு வீடியோ கூட நம்ம போடலாம் இதை பற்றின தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் இதில் உங்களுக்கு கருத்துக்கள் எதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணால் மறக்காம பிரெஸ் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி